அசோகமித்திரனின் தண்ணீர் பாகம் 15. ஒரு அம்மாள் பக்கத்து வீட்டு பக்கம் பார்த்து, என்ன உங்க வீட்டுல வர தண்ணி நாடுறதா என்று கேட்டாள். அந்த அம்மாள் சொன்னால், இப்பதான் அந்த தண்ணியில ஸ்நானம் செஞ்சேன், ஒன்னும் இல்ல போல இருக்கே, வாயில விட்டுண்டு பார்த்தேலா? இல்லையே, ஏன், என்ன? கொஞ்சம் மறுபடியும் பாருங்கோ. ஒரு நிமிஷம் கழித்து அந்த அம்மாள் சொன்னாள், என்னமோ மாதிரி உப்பு கறிக்கிறது, சாக்கட நாத்தம் இல்லையே. இன்னும் ஒரு நிமிஷம் கழித்து அதே அம்மாள், ஐய, ஆமா, ஒரே நாத்தமா நாடுறதே, இத போய் தலையில கொட்டின்றேனே என்று சொன்னாள். இப்போது வாயில் விட்டு கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தண்ணீர் நாற்றம் அடித்துக் கொண்டபடியே வெளியில் பெருகி கொண்டு வந்தது. தவளைக்காரர் தன் முக்கால் தவளையையும் அப்படியே கீழே கவிழ்த்தார். வீட்டுக்கார பையன் கேட்டான், சாக்கடை தண்ணி இங்க ஏன் கவிழ்த்து சேராக்குறேன், கொள்ளப்பக்கம் கொண்டு போய் கொட்டக்கூடாது, இந்த தண்ணியை நான் சுமந்து கொண்டு கொட்டணுமா? எனக்கு முன்னாலதானே நீங்களே இங்க சேர அடிச்சிருந்தேன். பம்ப் அடிப்பது நின்றது. எங்கேயோ தண்ணீர் குழாயும் சாக்கடை குழாயும் கலந்து அந்த இடத்தில் இருந்த 7-8 வீடுகளிலும் குழாயில் சாக்கடை தண்ணீர் தான் வருகிறது என்று உறுதியாயிற்று. இம்மாதிரி முன்ன பொழுதே நடந்த போது குழாய்களை சரிப்படுத்த 2 நாட்கள் ஆயின. அதற்குள் அந்த தெருவில் 5 பேருக்கு மஞ்சள் காமாலையே வந்துவிட்டது. ஆபீஸ்க்கு போக தாமதமான போதிலும் ஜமுனாவின் வீட்டுக்காரரின் மகன் புகார் செய்ய கார்பரேஷன் ஆபீஸ்க்கு போனான். ஜமுனா சொன்னால், சாக்கடை தண்ணிலையும் சரியான ஃபிளஷ் அவுட் தண்ணி, இதுக்கு கூட பகவான் திண்ணையிலே காத்திருக்கணும்ல என்று சாயா சொன்னாள். ஜமுனா சிரித்தபடியே சாயா பின்தொடர மாடிப்படி பக்கம் போனாள். அங்கே பாஸ்கர் ராவ் காத்து கொண்டிருந்தான். பாஸ்கர் ராவை பார்த்து ஜமுனா சாயா இருவரும் ஒரு நிமிஷம் திகைத்து நின்றார்கள். சாயாவை எதிர்பாராதது போல் பாஸ்கர் ராவும் சிறிது உற்சாகம் குன்றி காணப்பட்டான். ஜமுனா தான் முதலில் நிதானம் திரும்ப பெற்றவளாக, வாங்க, எப்ப வந்தீங்க என்று கேட்டாள். சாயா கடுமையாக மாறி நின்றாள். ஜமுனா அவள் கையை இறுக பிடித்து கொண்டாள். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்று ஜமுனா மீண்டும் கேட்டாள். இப்போது பாஸ்கர் ராவ் சகஜமான தன்மை திரும்ப பெற்றவனானான். ஒரு 5 ஆச்சு, எட்டி பார்த்த குழையாண்ட ஒரே கும்பல், தண்ணி வந்துடுது போல இருக்கு என்றான். ஆமா, 5-6 அப்புறம் இப்பதான் குழாயில அதுவா தண்ணி வந்தது. சாயா பாஸ்கர் ராவை பார்த்து, சாக்கடை தண்ணி என்றாள். உடனே வேறு பக்கம் பார்த்து நின்றாள். பாஸ்கர் ராவ் புரியாதவனாக, என்ன என்று கேட்டான். தண்ணி முதல்ல சாக்கடை தண்ணி மாதிரி வந்தது, ஆனா அதெல்லாம் சரியாயிடும், தண்ணி வந்துடுது அதான் முக்கியம், வாங்க மேல போகலாம். சாயா ஜமுனாவின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வெளியே போக போவது போல முயற்சி செய்தாள். ஆனால் ஜமுனா அவள் கையை இறுக பிடித்து கொண்டு மாடிப்படியில் ஏறினாள். பாஸ்கர் ராவ் அவர்கள் பின்னால் மாடிப்படி ஏறி வந்து கொண்டிருந்தான். சாயா தன்னால் இயன்றவரை புடவை தலைப்பை இழுத்து தன் பின்புறத்தை போர்த்தி கொண்டாள். அறையை அடைந்தவுடன் பாஸ்கர் ராவுக்கு நாற்காலியை இழுத்து போட ஜமுனா சாயாவின் கையை விட்டுவிடத்தான் வேண்டியிருந்தது. சாயா, நான் போறேன் என்றாள். எங்க என்று ஜமுனா கேட்டாள். எங்கேயாவது போறேன் என்று சாயா சொன்னாள். ஆனால் அப்படி சொல்லி இருக்க வேண்டாம் என்று அவளுக்கே தோன்றியது போல் நின்றாள். அதை பயன்படுத்துபவள் போல ஜமுனா, சாயா இறன், செத்த இறன், நம்ம 2 பேருமா தானே வெளியே போறதா இருந்தோம் என்றாள். சாயா ஒரு மூளைக்கு போய் ஒரு பெட்டி மீது உட்கார்ந்து கொண்டாள். சாயா தன் பக்கம் சிறிதளவு கூட பார்க்கவில்லை என்ற உணர்வில் பாஸ்கர் ராவ் அவ வெளியே போனா போகட்டுமே என்கிற மாதிரி ஜமுனாவை பார்த்து சைகை செய்தான். ஜமுனா அச்சைகையை கவனிக்காதவள் போல, டீ சாப்பிடுறீங்களா, உட்காருங்க என்றாள். பாஸ்கர் ராவ் ஒரு கணம் ஒன்றும் புரியாதவன் போல நின்றான். பிறகு நாற்காலியில் உட்கார்ந்தான். ஜமுனா டீ போட ஸ்டவ்விடம் சென்றாள். அதற்குள் சாயா ஸ்டவ்விடம் சென்று, நானே போடுறேன், எனக்கும் இன்னும் கொஞ்சம் வேண்டியிருக்கு என்றாள். ஜமுனா ஸ்டவ்வை விட்டு பாஸ்கர் ராவ் உட்கார்ந்திருந்த இடத்தின் அருகில் வந்தாள். உன்னோட தனியா கொஞ்சம் பேசணும்னு வந்தேன் என்று பாஸ்கர் ராவ் சொன்னான். இப்பதான் சொல்லுங்களேன் என்று ஜமுனா சொன்னாள். நான் வந்தாலே உன் தங்க ஏதோ பெரிய கொலகாரம் வந்த மாதிரி பண்ணிடுறா என்று பாஸ்கர் ராவ் சொன்னான். ஜமுனா பதில் சொல்லாமல் இருந்தாள். சாயாவிடமிருந்து சத்தமே வராது போனாலும் அவள் எந்த நிமிஷமும் விடுத்து விடுவாள் என்பது போல் இருந்தது. பாஸ்கர் ராவ் மட்டும் இன்னும் சிறிது தைரியம் வந்தவனாக, கார் வாங்கிட்டேன் என்றான். எப்போ, புதுசா என்று ஜமுனா கேட்டாள். புது மாதிரி தான், நான் கிருஷ்ண மூவிஸ்க்கு வேலை பண்ணல, 15,000 புரோக்கரேஜ் வர வேண்டியிருந்தது, இப்போ அந்த கம்பெனி மூடிட்டாங்க, நான் காரை எடுத்துட்டேன். சாயா ஏதோ முணுமுணுத்த மாதிரி இருந்தது. பாஸ்கர் ராவ், என்னது என்றான். ஜமுனா, ஒண்ணுமில்ல என்று சொல்லி சாயாவிடம் சென்றாள். சாயா கலந்திருந்த டீயில் ஒரு கோப்பை அளவு எடுத்துக்கொண்டு வந்து பாஸ்கர் ராவிடம் கொடுத்தாள். பாஸ்கர் ராவ் உடனே ஒரு முறை உறிஞ்சினவன் உதடு சுட்டு போய் கண்களில் நீர் ததும்ப இருந்தான். ஜமுனா பாஸ்கர் ராவை பார்த்த மாதிரி நின்று கொண்டிருந்தாள். பாஸ்கர் ராவ் அவள் பார்வையை சந்தித்து பிறகு மீண்டும் டீயை ஊதி ஆற்றி சாப்பிடுவதில் முனைந்தான். அவன் தலை நிமிர்ந்து பார்த்தபோது ஜமுனா இன்னமும் அவனையே பார்த்த மாதிரி நின்று கொண்டிருந்தாள். உன்னோடு பேசணும்னு தான் வந்தேன் என்று பாஸ்கர் ராவ் சொன்னான். ஒரு வாரம் 10 முன்னால நானும் உங்களை பார்த்தா தேவலன்னு தான் நினைச்சேன், நீங்க சொல்லுங்க என்று ஜமுனா சொன்னாள். பாஸ்கர் ராவ் சாயாவை பார்த்தான்.
பரவாயில்ல சொல்லுங்க, எனக்கு அவகிட்ட ரகசியம் கிடையாது. இப்போ ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு என்று பாஸ்கர் ராவ் சொன்னான். எதுக்கு, இந்த கிருஷ்ணா மூவிஸ் மதுசூவன் ராவே ஒரு புது கம்பெனிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான், நல்ல சவுண்டு பார்ட்டி, மொத்த ஒர்க் ஹைதராபாத்திலே. ஜமுனா கேட்டுக்கொண்டு நின்றாள். படிப்பகின் தான் தெலுங்குல மறுபடியும் எடுக்கிறாங்க, முன்ன நர்ஸ் ஸ்டுடியோ எடுத்தது. இப்போ மதுசூதனன் உனக்கே சைட் ஹீரோயின் ரோல் தரன்றாரு. சாயா தன் கட்டுப்பாட்டை மறந்து ஜமுனா முகத்தையும் பாஸ்கர் ராவ் முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள். பாஸ்கர் ராவ் சொன்னான், நானும் எவ்வளவு நாள எப்படி எப்படியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், ஒரு சைட் ஹீரோயின் ரோல் கூட இல்லாம உனக்கு ஏற்பாடு பண்ணி என்ன புண்ணியம், இப்ப எனக்கு சைட் ஹீரோயின் ரோல் கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்களா என்று ஜமுனா கேட்டாள். இதை சொல்லிவிட்டு சுவரில் தொங்கவிட்டு இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியிடம் சென்றாள். நெற்றி முன்மயிர் எப்போதும் போல சுருட்டை தெரிய இருந்தது. ஆனால் வகிடிலிருந்து காது வரையில் முன்பிருந்த 6 வளைவுகள் இப்போது 4 குறைந்தன. மயிர் முன்னை விட இன்னும் அதிகமாக படிந்திருந்தது. மயிர் கொட்டி போயிருக்கிறது, சிறிது வழுக்கை கூட விழுந்திருந்தது. கன்னத்தின் இரு பக்கங்களிலும் இப்போது எலும்பு நன்றாக தூக்கி கொண்டிருந்தது. கண்ணுக்கடியில் 2 மடிப்புகள் வந்துவிட்டன. இனிமேல் இதெல்லாம் மறையும்படி சதைப்பிடிப்பு ஏற்படாது. நிச்சயம் இனிமேல் போட்டோவில் எது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பல் தான் பெரியதாக நீட்டிக்கொண்டிருக்கும். மதுசூதன் அவளுக்கு என்ன செய்ய வேண்டி முன் வந்தாலும் அவனுடைய சினிமா படத்தை அவலட்சணமாக்க அவளை அதில் முகத்தை காட்டிக்கொண்டு நிற்க வைக்க மாட்டான். அவளுக்கு முகத்தை தவிர இப்போது வேறு என்ன இருக்கிறது? ஜமுனா தலையை குனிந்து தன்னைத்தானே பார்த்து கொண்டாள். நீங்க நிஜமாவே சொல்றீங்களா என்று கேட்டாள். என்ன அப்படி கேக்குற என்று பாஸ்கர் ராவ் கோபித்துக் கொள்ள ஆரம்பித்தான். இப்ப நேரா போய் 2 ஸ்டில் எடுத்துட்டு வந்துடணும், உன் அழைச்சிட்டு போக தான் வந்தேன். நான் வரலீங்க என்று ஜமுனா சொன்னாள். இப்படி 3 தடவை போய் ஒண்ணும் இல்லாம போயிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த தடவை அப்படிலாம் இல்ல, இந்த ப்ரொடக்ஷன்ல நானும் ஒரு பார்ட்னர், இது மாதிரியே வேற. வேண்டாங்க, இனிமே எனக்கு வேண்டாம். ஏன், என்னாச்சு இப்ப திடீர்னு? அதுக்குன்னு ஒரு தெம்பு வேணும், ஒரு தைரியம் வேணும். என்கிட்ட முன்ன இருந்ததோ என்னமோ இப்ப இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன நீ என்னமோ மாதிரி பேசுற, இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு வா என் கூட. சும்மா தண்ணி தண்ணின்னு மாறடிச்சுட்டு உனக்கு மனசு சரியில்லாம போயிடுச்சு. ஜமுனா சாயாவையே பார்த்தபடி நின்றாள். ஜமுனா பாஸ்கராவுடன் போய்விட்டால் அத்துடன் ஜமுனாவுடன் இனி உறவே கிடையாது என்று சொல்லிவிடுபவள் மாதிரி இருந்தாள். பாஸ்கர் ராவும் அவனுடைய இயல்பான தன்னம்பிக்கை குறைந்தவனாக சிறிது சங்கடத்துடன் அங்கு உட்கார்ந்திருந்த மாதிரி இருந்தது. வேண்டாங்க, இனிமே வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு காரணம் இருக்கு. என்ன? நான் இப்போ 3 மாசம். கதை தொடரும். தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு ரீவைண்ட் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.